வணக்கம் கலைஞர் டிவி நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னையருக்காக நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் அன்னையருக்கு ஒரு வேண்டுகோள். நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து பரிமாறிக்கங்க. மறந்து போயிடும்னு நினச்சிங்கன்னா ஒரு நோட்டு பேனாக எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட குறித்து வச்சுக்கிட்டு நிறைய பேரன் செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி மீண்டும் இதை சொல்ல முடியுமா என்ற கேள்விகள் நிறையா வருகிறது. கட்டாயம் செய்யலாம். அதுவும் வந்து ஒரு தாய் வந்து கோல் செட்டிங், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், கோல் செட்டிங் பற்றி திருப்பியும் பேச முடியுமா என்று கேட்டார்கள். அதையும் பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த மெமரி டெக்னிக் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த மெமரி டெக்னிக்கில் நான் சொன்னேன், போன வாரம் பிறவி ஒரு குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே பிரெயின் வந்து வளர்ச்சி அடைகிறது. அதுக்கு சில ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. அதே மாதிரி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட டேப்லெட்ஸ் இருக்குது, பிரெயின் ஃபுட்டு இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மதர்ஸ் ஹாலிக்ஸ்ன்னு சொல்லி வருது. அதிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உரிய எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ நல்ல நியூட்ரிஷியஸாக சாப்பிட்டு இருக்கிற ஒரு தாய்க்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து கருவில் இருக்கும் பொழுதே குழந்தையின் நலனை கருதி இருங்கள். நம்மளுக்கு என்றைக்கு தான் கஷ்டம்ல, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது வாழ்க்கையில். இதனால் வந்து சில பேர் குழந்தை வேண்டாம் என்று நான் மாத்திரை சாப்பிட்டும் இந்த குழந்தை வந்து விட்டது அப்படின்னு சொல்கிற தாய்மார்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். குழந்தை வேண்டாம் என்றால் அது முதலேயே நீங்கள் பிளான் பண்ணலாம். கருவுற்ற பிறகு அதை அழிக்க முற்பட வேண்டாம், ஏன்னா அது கலையிலேனா குழந்தையை பாதித்து குழந்தை பிறக்கிறது. அதுவும் நிறைய கேஸ் நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளவு டிப்ஸு சொல்கிறதுக்கு நாங்கள்லாம் இருக்கும் பொழுது இதையும் மீறி நீங்கள் செய்யும் தப்புகள் தான் உங்கள் குழந்தையை பாதிக்கிறது. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மெமரி டெக்னிக்கில். நாங்கள் என்ன மெமரி டெக்னிக் சொல்லித்தரோம், இது குழந்தைகளுக்கு எப்படி வந்து உதவுகிறது, ரைட் ஃப்ரம் யூகேஜி இந்த டெக்னிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் 2 மணி நேரம் நடத்துகிறோம். த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்கள் கோர்ஸ் இருக்குது. ரொம்ப வந்து ப்ராமிசிங் ரிசல்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மெமரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் எங்களை அணுகி நீங்கள் என்ன வேணாலும் எங்களிடமிருந்து ஆலோசனை பெற்று செல்லலாம், இல்லை கோர்ஸில் போடலாம். உங்கள் குழந்தைக்கு ரொம்ப சின்ன கோர்ஸு தான், சீக்கிரம் முடிச்சிருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெமரி என்பது என்னவென்றால், நாம் என்ன படித்தாலோ இல்லை பேசினாலோ கேட்டாலோ அது கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுற இடம் தான் மெமரி. பி இட் அ கம்ப்யூட்டர், பி இட் அ ஹியூமன் பீயிங். ஒரு மனிதனின் மெமரியும் சரி, ஒரு கம்ப்யூட்டரின் மெமரியும் சரி, அதோட வேலை என்னென்னா நம்ம படிக்கிறது, கேட்குறது, பேசுகிறது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது எப்பொழுது தேவையோ அதை மீண்டும் ரீகால் பண்ணி கொண்டு வரணும். இதுதான் ஒரு மெமரியோட வேலை. அப்போது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது படிக்கும் பொழுதேவா, அதாவது ஸ்டோர் பண்ணும் பொழுதேவா, இல்லை ரீகாலிங் ஸ்டேஜில் தான் இந்த பிரச்சனை வருதா, இதை ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட்ஸ் பார்க்கணும். என் பிள்ளை நன்றாக படிக்கிறாள், சரியாக எக்ஸாம் பண்ண மாட்டேங்கிறா, இல்லை டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறா அப்படிங்கும் போது இது ஸ்டோரிங் ப்ராப்ளமா, ரிட்ரீவிங் ப்ராப்ளமா, ரீகாலிங் ப்ராப்ளமான்னு பார்க்கணும். ஸோ ஸ்டோரிங்லேயே ப்ராப்ளம் அப்படின்னா என்னவா இருக்கணும்னா, ஒன்று அந்த குழந்தை பாடத்தை புரியாமல் படிக்க வேண்டும், இல்லை கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் படிச்சிருக்கணும், இல்லை சப்ஜெக்டே பிடிக்காமல் படிக்கணும். அப்படிலாம் இருந்தால் மட்டுமே ஸ்டோரிங்கிற ப்ராப்ளம் வரும். ரீகாலிங்கில் நல்லா படிச்சுட்டா ரீகாலிங் இல்லை அப்படின்னா ரீகாலிங்கில் பயம் வரும், அதாவது எக்ஸாம் ஃபியர்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபியர், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின்னு, அல்லது வந்து எக்ஸாம் ஒழுங்காக எழுத மாட்டோமோ அப்படின்ற ஒரு தோல்வி பயம், இதெல்லாம் இருந்தால் மட்டுமே அது வந்து ரீகாலிங் ஸ்டேஜில் மறந்து போகும், பிளாங்க் அவுட் ஆயிரும். இதையும் தாண்டி சில பிள்ளைகள், இப்பத்தைய பிள்ளைகள், அதாவது இந்த யுகத்தில் வாழும் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை பற்றி பேசிகிட்ருக்கேன், எக்ஸாம் டைமில் பிளாங்க் பேப்பரை கொடுத்துட்டு வராங்க. ரொம்ப பயமே இல்லாமங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தையோட அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, பயமே இல்லாமல் பிளாங்க் பேப்பரை கொடுத்துட்டு வந்திருக்கான். நான் அவனை கூப்பிட்டு நான் கவுன்சிலிங், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு எப்படி கவுன்சிலிங் முதல் கொடுக்க முடியும், எப்படியோ ட்ரை பண்ணோம். என்னன்னு கேட்டப்போ அவன் சொல்கிறான், கிவ் மீ அன் ஐபேட், நான் எல்லா ஆன்சரும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன், இல்லை நான் வந்து ஓரலா சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க, நான் எழுத மாட்டேன் அப்படிங்கிறான். அவங்க அம்மாட்ட கேட்ட பொழுது அவனோட வேலையே ஐபேடு தான். ஹி ஹாஸ் பிகம் அன் ஐபேட் மேனியா.
லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வீட்டில் இல்லாத சாதனங்களே இல்லை. எலக்ட்ரானிக் கேட்ஜஸ்ஸை நிறைய வீட்டில் வாங்கி வச்சு அவன் என்ன படிக்கணும்னாலும் அவனுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து சொல்லி கொடுத்து அவன் என்ன செஞ்சிட்டான், ஸ்கூல்லேயும் போய் நான் எழுத மாட்டேன் வேணால் ஓரல் தான் சொல்கிறேன் இல்லை ஐபேடில் செஞ்சு காமிக்கிறேங்கிறான், எல்லாத்தையும் எழுதி காமிக்கிறேங்கிறான். இது என்னத்தில் கொண்டு போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. ஸ்கூல்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஆக்கிட்டு வராங்க. அதாவது ஒரு குழந்தை ப்ராஜெக்ட் செய்யணும்னா அந்த குழந்தை வந்து போய் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி நெட்டை சர்ஃப் பண்ணி நீங்கள் இவ்வளோத்தையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு வாங்க எழுதிட்டு வாங்க ப்ராஜெக்ட் தரோம். ஏன்னா வீட்டுக்கு வந்தோன்னு அந்த குழந்தை சொல்கிறதாம், பீட் யூகேஜி சைல்ட் பீட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பாய், எங்கள் ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நான் நெட்டு சர்ஃப் பண்ணி தான் ஆகணும். இந்த நெட்டு சர்ஃப் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அதில் எதுக்கு ஹோம்ஒர்க் தரணும், இதுதான் நான் கேட்குறேன். ஸ்கூல் ஓனர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட எதுக்கு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு இப்போயே வந்து இன்டர்நெட்டில் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கணும் எனக்கு தெரியல. அவ்வளவு நம்மளோட இதாக மாறிடுச்சா, எவ்வளவு பாதிப்பு அதில் குழந்தைகளுக்கு வருதுன்றது உங்களுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் வந்து அந்த நெட்டு சர்ஃப் பண்ணும் பொழுது எவ்வளவு கவனமாக அந்த குழந்தைகளோடு உட்கார வேண்டும், ஏன்னா அதில் பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டாதது எல்லாமே இருக்குது. நெட்டு ஒரு பக்கம் அட்வான்டேஜ்னால் இன்னொரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நான் வந்து ஸ்கூல் ப்ரொப்ரைட்டர்ஸ்டெல்லாம் வேண்டுகோள் வச்சுக்கிறது ஆஸ் அ டாக்டர் வந்து நெட்டை சர்ஃப் பண்ணி தான் ஒரு குழந்தை படிச்சுட்டு வரணும்னு எந்த அசைன்மெண்ட்டும் இப்பொழுதைக்கு கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் ஏற்கனவே நிறைய பாதிப்புகள் குழந்தைகளிடம் இருக்கிறது படிப்பதில். அதில் வந்து நெட்டில் வந்து சர்ஃப் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அது இல்லாமல் கொடுங்களேன். இப்போ நாங்களாம் படித்த காலத்தில் இன்டர்நெட்டே கிடையாது, படித்து வரவில்லையா, டாக்டர் ஆகவில்லையா, இன்ஜினியர் ஆகவில்லையா, சயின்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அது இல்லாத காலத்தில் மொபைல் ஃபோன்ஸ் இல்லாமல் வந்தோம், டிவியே இல்லாமல் வந்தோம். அப்படின்னு இருக்கிற காலத்தில் இப்போ தானே வந்துச்சு இந்த எலக்ட்ரானிக் மீடியாலாம், ஏன் நம்ம குழந்தைகளை அதில் போய் கவனம் செலுத்த வைக்க வேண்டும். பேரண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால மெமரி பாதிக்கப்படுது. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த ரேஸில், அந்த கம்ப்யூட்டர் ரேஸோ இல்லை ஒரு டிவி ரேஸோ இல்லை ஐபேடோட ஹீட்டு மொபைல்ஸோட ஹீட்டில் இருக்கிறானோ அந்த அளவுக்கு உடம்பு பாதிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு கரு உற்றிருக்கும் ஒரு பெண் வந்து இந்த சூழ்நிலையில் இருந்தால் கூட அந்த கரு கூட பாதிக்கப்படுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம எவ்வளவு தூரம் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் ஒதுக்கி வைக்க முடியுமோ தயவு செய்து பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பூட்டி வச்சுடுங்க, ஸ்கூல் திறந்தோன்னே பூட்டி வச்சுடுங்க, லீவ் விட்டோன்னே எடுத்து கொடுங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். இப்போ இந்த மெமரி ப்ராப்ளம்ஸுக்கு வந்து இதுவும் ஒரு இதாக இருக்கலாம். அதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜஸ் நிறைய இருக்கிற வீட்டில் நாலு ரூம் இருந்தால் நாலு டிவி, நாலு ஐபேடு, நாலு கம்ப்யூட்டரு. எங்கள் வீட்டில் நிறையா பணம் இருக்குது, அதனால் நாங்கள் அப்படித்தான் இருப்போம்னு இருந்தீங்கன்னா இப்படி தான் உங்கள் குழந்தைய இருக்கும். ஸோ மெமரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக வந்து ஹீட் எமினேட் ஆகிட்டுருக்கு. இல்லை எல்லாத்தையும் தூக்கி பூட்டி வச்சுருங்க. இதை செய்தீர்கள் என்றால், நான் சொல்லும் மெமரி டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீர்கள் என்றால், கட்டாயமாக உங்கள் குழந்தைக்கு இந்த மெமரி ப்ராப்ளம் என்ற ஒன்று வராது. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.